மட்டும் இது புரிஞ்சிச்சுல. இப்போ நீங்கள் இப்போ இது வந்து புக் மார்க், புக் மார்க் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேஜஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப் புக் மார்க் கொஸ்டின் என்ன என்ன மீனிங் சொல்லு, அது சொல்லுவாங்க சரி, அதுக்கு என்ன மீனிங் சொல்லு. பேராகிராஃப் மாரி இருக்கும், அதில் வந்து பாதி வந்து நம்ம இது பண்ணி மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஹைலைட் பண்ணுறாங்க. அதே தான், அதே மாதிரி பேஜ் ஹைலைட் பண்ண போகிறீங்க. புரியுதா? ஆ, இதை மார்க் பண்ணுவாங்கள்ல, இதை ஹைலைட்டிங் பண்ணுவாங்கள்ல, எது எது இம்பார்ட்டன்ட் இல்லை, இம்பார்ட்டன்ட் பேஜஸ்லாம் எது அப்படின்றத ஹைலைட் பண்ணி போட போகிறோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு பேஜுக்கு ஒவ்வொரு டைட்டில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் பேஜுக்கு எந்த டைட்டிலும் கொடுக்கல நான். இதுக்கு என்ன பண்ணுறேன், என்டர் அடிச்சுட்டு ஏன்னு கேப்சுலேட்டில் இல்லை. ஓகேவா? இல்லை என்ன பண்ணலாம், பேர் கொடுத்துருக்கோம்ல, குணா, சிவா, அருண், அந்த மாதிரி எதுனா வச்சிடலாம். குணா, ஓகேவா? அடுத்தது சிவா, சிவா தானே, ஒரு ரெண்டு பேராகிராஃபில் அப்புறமா சிவா. நம்பர் எடுத்துருவோம், அப்போ தான் கரெக்டாக. ஓகே, அருண் பாபு, அருண் ரூம். பாபு நிர்மல், அப்புறம் அது கூட டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற பேருக்கு அங்கே ஒர்க் போகுது. குமார், வினோத், குமார், சரி, நிர்மலாவிலையும் இப்போ கொடுப்போம். அது இன்னொரு ஆப்ஷனுக்கு வச்சுக்கலாம். ஓ, இதா அவள் சிவான்னு யாரோ மீனிங் ஃபுல் வச்சுருக்காங்க. ரவி கூட தான் அவளை, மோகன் கூட தான் அவளை, அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் கொடுக்கல, இல்லை அதெல்லாம் கிடையாது. அது எப்போ கொடுக்கலாம் வரும், மற்றதெல்லாம் கொடுக்கலையாண்ணா. குணா தான் கொடுத்தோம், ஃபஸ்ட்டு குணா தான் கொடுத்தோம், குணாக்கு அண்டர்லைன் இருக்கேன். இதை போயிட்டு புக் மார்க், இது இங்கே ஒரு பேர், இது குணானே கொடுக்குறேன். ஆடு புரியுது சொல்றது, ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது இது எடுத்து போய் ஒரு இடத்துல லிங்க் பண்ணோம், அங்கே காட்டும் அந்த லிஸ்ட்டு, நான் இப்போ மார்க் பண்ணுற இடத்த அங்கே காட்டும், அதில் நான் அந்த இடத்துல லொக்கேட் பண்ணும்.
அவ்வளோதான். என்ன நிர்மல் வெளியேன்னு கொடுத்தோம், ஓகேவா? இந்த இடத்துல இப்போ அதே சேம் கான்செப்டில் நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட் பேஜ் 9th பேஜுக்கு போயிடுறேன்னு வச்சுக்கோ. 9th பேஜோ இல்லை 1st பேஜோ இருக்கட்டும், இங்கே போயிட்டு இப்போ என்ன பண்ணோம், புக் மார்க் பண்ணோம், ஒவ்வொரு நேமாக கொடுத்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம். என்னது நேம் பேஸ் பண்ணி, லொக்கேட்னா லொக்கேஷன் பேஸ் பண்ணி, ஃபஸ்ட் பேஜு, செகண்ட் பேஜு, தேர்ட் பேஜு அப்படின்றது, ஓகேவா? அதுக்கு அப்படி கொடுத்தினாக்கா அந்த லொக்கேட்டுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், நேமில் தான் பண்ணோம். ஹிட்டன் புக் மார்க்னா மறைச்சி வச்சுருக்க புக் மார்க் எதனா இருக்கா அப்படின்றது செக் பண்ணி கொடுப்போம். நம்ம என்ட்ரு அடிச்சது கூட ஏதோ ஒன்று புக் மார்க் ஆகிருக்கு, ஓகேவா? அது என்ட்ரு அடிச்சது புக் மார்க் ஆகிருக்குன்னா அவன் இட்டு இன்ட்டு வச்சுருக்கான் அவன், ஓகேவா? இதில் இப்போது கோ டு எது, இங்கே போயிட்டு அருண், நான் எங்கே இருக்கேன் லாஸ்ட் பேஜ் கோ டு அப்படின்னா அருண் எங்கே புக் மார்க் பண்ணுமோ அங்கே போயிடும். போயிச்சா அகைன் பாபு, பாபு வேணாம், சிவா லாஸ்ட்டு எங்கே புக் மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துக்கு வந்துடும். வந்துச்சா அந்தந்த பேஜ் என்ன லொக்கேட் பண்ணியிருக்கோம், நம்ம செலக்ட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கோம், புரியுதா? இப்போ டெலீட்னா டெலீட் பண்ணிடலாம், இங்கேருந்து பண்ணாக்கா வராது, புரியுதா? இது ஆமாம். இப்போது குணா கோ டு வேறு ஒன்றும் இல்லை, ஆ ஓகேவா? இது புரிஞ்சுதா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் ரெஃபரன்ஸ், என்ன சொல்லுது, ரெஃபரன்ஸ் ரெஃபர் பண்ணு, ஸ்பெசிஃபை பிளேஸில் இருக்கிறத ரெஃபர் பண்ணு, அந்த டாக்குமெண்ட்டை ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பேன், ஆ இல்லை ஒரு சிக்னேச்சிங் கொடுத்துருப்பேன், இல்லை ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன், டேபிள் பார்த்தோம்ல அதை கூட நீ இது பண்ணலாம், ஓகேவா? ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருப்பேன், என்ன சொல்லுது, கிராஸ் ரெஃபரன்ஸ் இன் ஹைப்பர் லிங்க், இதுவும் லிங்க் பேஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் ஆகுது, புரியுதா? அதை தான் அங்கே சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே லிங்க் பேஸ் பண்ணி தான். இது என்ன, டைரக்ட் டாக்குமெண்ட் லிங்க்கு, ஒரு பேரை செலக்ட் பண்ணி டைரக்ட் டாக்குமெண்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், புக் மார்க் பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு பேராகிராஃபும் ஒரு ஒரு பேரை கொடுத்து ஒரு டைட்டில் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஹைலைட்ஸில் காட்டணும். எப்படி நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் பேஜுக்கு போயிடுறேன், லாஸ்ட் பேஜ் 9th பேஜ், ஓகேவா? வந்துட்டேன்னா இந்த இடத்துல போய் கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். என்னென்ன கிராஸ் ரெஃபரன்ஸ், என்னென்ன அது நம்பர் பேஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே இது எது இருக்கு, ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு நம்ம மேலே லிஸ்ட்டு ரெடி பண்ணோம், அது இது நம்பர் ஐட்டம், எது எதெல்லாம் நம்பர் ஐட்டமாக இருக்குது அப்படின்னு எனக்கு. ஆமாம், செலக்ட் பண்ணது கிடையாது, எது நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது அதான் இங்கே சொல்லுது பாரு, இது நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர்டு ஐட்டம் அப்படின்றது சொல்லுது, ஓகேவா? இங்கே என்ன சொல்லுது, என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறேன், என்னது இன்சர்ட் ரெஃபரன்ஸ் டு, எதை ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறேன், பேராக்சுவலாக வந்து அது பேராகிராஃப், ஆக்சுவலாக வந்து என்னது பேராகிராஃப் நம்பரையா அப்படின்றது, புரியுதா? இதில் இப்போ நீங்கள் மாற்றி கொடுக்கலாம், இன்சர்ட் தான் ஹைப்பர் லிங்க்குக்கு, ஏன்னா இதில் செந்திலுக்கு ஹைப்பர் லிங்க் இருக்குது, எதுக்கு இருக்குது செந்திலுக்கு, அதுக்கு ஒன்றுத்துக்கு தானே கொடுத்துருக்கோம் அது, ஆ அதனால் லிஸ்ட்டு. அப்போ இன்க்ளூ, இப்போ இதில் போனீங்கன்னா லிஸ்ட்டு காட்டும், ஹெட்டிங்கு, புக் மார்க்கு, ஃபுட் நோட்டு, இட் நோட்டு, ஈக்குலேஷன், ஓகேவா? லிஸ்ட்டு காட்டுதா? இது என்ன இங்கே என்ன காட்டுது, பேஜ் நம்பர், பேஜ் நம்பர் நோ என்னது கண்டெக்ஸ்ட், ஓகேவா? அடுத்தது பேராகிராஃப் நம்பர் ஃபுல் கண்டென்ட்டு அப்படின்னு கேட்குது. அடுத்தது என்ன சொல்லுது, பேராகிராஃப் டெக்ஸ்ட்டு அபோ பிலோ, அவ்வளோந்து எனக்கு எதுவும் வேண்டாம், பேஜ் நம்பராகவே இருக்கட்டும், நான் எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல. ஆனால் நான் இந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணுறேன், ஹெட்டிங் நம்ம கொடுக்கல, ஹெட்டிங் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நேம்ஸ் கொடுத்துருக்கோம், ஆனால் வந்து அது எதுவாக சேவ் பண்ணி வச்சுருக்கோம், என்னவா சேவ் பண்ணி வச்சுருக்கோம், புக் மார்க்காக சேவ் பண்ணி வச்சுருக்கோம், கரெக்டா? அப்போது எனக்கு புக் மார்க் இருக்குது, ஹெட்டிங்னா ஒரு கண்டென்ட், ஒரு பாடத்துடைய ஹெட்டிங் ஃபுல்லாக அது கொடுத்து அதை அழகுபடுத்திருக்கணும், மார்ஜின்னு அது மாதிரி அழகுபடுத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா பேராகிராஃப் மேலே டாப்பில் ஹெட்டிங்னு இருக்குது, அது நான் சொல்கிறேன், அடுத்தது அடுத்த சாப்டர் தான், அதில் கொடுக்கணும்.
ஓகேவா? அது அடுத்தது வந்து ஃபுட் நோட்டு இட் நோட்டு. ஃபுட் நோட் மீன்ஸ் என்னது? ஓ, ஃபுட் நோட் கீழே கீழே பேஜ் நம்பர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபுட் நோட்டு. ஓகேவா? அந்த ஆப்ஷன் இருக்கா? என் நோட்டு, அதான் இட் நோட்டு, ஹெண்ட் நோட்டு, லாஸ்ட்டில் எதனா ஒரு நோட்டு கொடுத்துருக்கியா அப்படின்றதுக்கு. ஓகேவா? அது கொடுக்குறது. அடுத்தது வந்து என்னது? ஈக்குவலேஷன், நீ ஃபார்முலா எதனா யூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்றதுக்கு. எதுவுமே இல்லை நம்ம. ஆனால் என்ன என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ புக் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த புக் மார்க் பண்ணதை லிஸ்ட் அவுட் வருது, புரியுதா? எங்கே இன்செர்ட் பண்ணுறோம்? நான் லாஸ்ட் பேஜில் இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் அருண் இன்செர்ட் பண்ணிட்டேன்னா அடுத்தது பாபு, அடுத்தது குணா. ஆ, இங்கே என்ன கேட்குது பாரு, இங்கே நான் புக் மார்க்கு டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன், மாறிச்சேங்க. நம்ம எதனா பண்ணனா அதை நான் பேஜ் நம்பர் தான் வச்சுருந்தேன். என்ன சொல்லுது? புக் மார்க்கு டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன், மாறிச்சதுவே, அதனால் அது எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அடுத்தது நிர்மல், அடுத்தது சிவா, அவ்வளோதாங்க. கொடுத்துருண்ணா இது ஓகே. இப்போ போயிட்டு நீ புக் மார்க் பண்ணல, அந்த இடத்துல கர்சர் வச்சுனா என்ன கேட்கும்? அருண் ஹைப்பர் லிங்க் உடைய ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுங்க. என்னது? கண்ட்ரோல் கிளிக்கு. அப்போ அருண் அருண் எங்கே இருக்கிறாரு? அப்போ கண்ட்ரோல் கிளிக்கு அருண் ஆண்டா போயிட்டு, புரிஞ்சிச்சா? இது என்னது? என்னது ஹைப்பர் லிங்க் புக் மார்க் கிராஸ், புரிஞ்சிச்சா? சூப்பரா, ஓகே. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஆ, நம்ம